ஜெய் வாசவி. அனைவருக்கும் வணக்கம். சொல்வது உங்கள் சசிகலா சுந்தராஜன், தாராபுரம். பருகம்பில் கூட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாங்க. ஒரு அட்டை, வேஸ்ட் அட்டையை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. சென்ட்ரல் நான் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு இந்த பக்கம் வந்து அந்த சென்டர் வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து கோன் மாதிரி லைட்டாக கொடையோட சேப்பு கொண்டு வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. செல்லோ டேப்பு தான் நான் போட்டிருக்கேன். செல்லோ டேப் போட்டு ஒட்ட வச்சுட்டு இந்த சென்டர் பகுதிக்கு இன்னொரு சர்க்கிள் அது மாதிரி கட் பண்ணி ஸ்ட்ரா வச்சு குத்திருக்கேன். ஸ்ட்ரா வச்சு செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா அதை மடங்காமல் இருக்கிறதுக்காக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இப்போ கூட செஞ்சாச்சு. இந்த இது மேலே வந்து நம்ம அருகம்புல்ல கட்டி அப்படியே வந்து நான் ஸ்டாப்லர் போட்டு இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அப்படியே பின்னடிச்சிட்டு மேலே வந்து அப்படியே கட்டிட்டேன். கட்டிட்டிங்க அப்படின்னா இந்த எருக்கம்பூ இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். நேருக்கு பிடிச்சது இந்த பூ அப்படியே வச்சு செல்லட்டை போட்டு ஒட்டியிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தங்காய் வச்சுருக்கேன். ஊமத்தங்காய் வந்து அது வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் விநாயகருக்கு வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்கா? இது மாதிரி சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இது மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அருகம்பில் கூட செஞ்சுட்டு போகலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு நான் இது செஞ்சேன். அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது செய்து பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஒரு சின்ன குடை இருந்தால் அது மேலே கூட நீங்கள் அருகம்புல் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இதை அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே அட்டைனால நம்ம ஸ்ட்ரா இதுன்னா அப்படியே விட்டுலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அருகம்புல் கூட செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.